அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மட்டன் பெப்பர் ஃப்ரை அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 kg மட்டன் வந்து சின்ன பீஸாக போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த சைஸில் நான் வந்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் தேவையான பொருள் பார்க்கலாம். நான் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தக்காளி, ஒரு 1/2 chilli, புதினா மல்லி வந்து குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அந்த 1/2 kg மட்டனை வந்து குக்கரில் விசில் விடணும். அதனால் நான் குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கறியை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். கறி வேகிறதுக்காக நான் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கலரிட்டு நம்ம விசில் போட்டுடலாம். நான் வந்து ஒரு 4 விசில் போட போகிறேன். 4 விசிலுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து நான் மண்சட்டியில் வந்து பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். மண்சட்டியை வந்து நல்லா சூடு வரட்டும், அதுக்கட்டி நம்ம இந்த கறியை வடிச்சுக்கலாம். பாருங்கள், கறி நல்லா வெந்துடுச்சு. அப்புறம் இந்த கேப்பில் வந்து இந்த சட்டி சூடாயிடுச்சு, நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். மண்சட்டி ரெசிபியே சூப்பராக தான் இருக்கும். வெங்காயம் நல்லா செவரட்டும். அப்புறம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வந்து நான் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பெப்பர் தானே நம்ம போட போகிறோம், அதனால் நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலரிக்கலாம். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கலரிக்கலாம். அப்புறம் நம்ம தக்காளி, அந்த பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரிப்போம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துக்கிறனால நம்ம கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜீரகத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நான் ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன். நான் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே நான் வீட்லேயே தான் வெயிலில் காய வச்சு தான் நான் அரைப்பேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம அந்த கறியிலையும் போட்டோம், அந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டோம்ல, அதை திரும்பி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் இப்போதைக்கு நம்ம அரைட்டுறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த வேக வச்ச கறியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலரிப்போம். அப்புறம் வந்து நல்லா 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது 1 ஸ்பூன்னா இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனு. நான் தேவையான அளவுக்கு, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலரியாச்சு, ஆல்மோஸ்ட் டன். இப்போ வந்து லைட்டாக நான் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கிறேன். சீட்லாம் எடுத்துகிட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கிறேன். இது ஒரு ஜூஸியாக நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம், இல்லைன்னா பரவாயில்ல.
இப்போ சும்மா ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு பரட்டு பரட்டிக்கிறேன். புதினா மல்லி சேர்த்துக்கலாம். ஆஹா, செம்மையாக இருக்கும். நல் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சால். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் அல்ட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சூப்பரான மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.